அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பாஸ்மதி அரிசியை வச்சு 250 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து புலாவை தான் பண்ண போகிறோம். பாஸ்மதி அரிசியில் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து கடையில் 100 கிராம் நெய் ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போடணும். சட்டி நல்லா கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் ஊற்றுறோம். அப்புறம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்லாம் போடுறோம். என்னுடைய ஏலக்காய் இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் ஏலக்காய் பிரிஞ்சி இலைலாம் இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும், நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பட்டையும் கிராமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சோம்பு 1 ஸ்பூன் சோம்பு ஜீரகம் போடுறோம். இப்போ நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போ நம்ம நல்லா வெங்காயம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், 3 போட்டிருக்கேன் பச்சை மிளகாய். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க பட்டாணியும் அதில் போடணும். இப்போ இஞ்சி பூண்டையும் போட்டால் இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து அவிச்சு வச்சுருக்க பட்டாணியை போடுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம போட்டாச்சு, பட்டாணி போட்டாச்சு. இந்த பட்டாணியை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கணும். பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பாஸ்மதி அரிசிக்கு வந்து 1 1/2 அல்லது 1.5 அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் 1.5 அளவு தண்ணி எடுத்தேன், கரெக்டாக வந்துச்சு. இப்போ நான் பாதி கிண்ணிக்கு 1 அளவும் 1 கிண்ணி நிறையவும் 1/2 கிண்ணியும் ஊற்றினேன். இப்போ நம்ம வந்து நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான தண்ணியை ஊற்றி இப்போ நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதுக்கு 1/2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு ஊற்றணும். இப்போ நம்ம வந்து 1/2 எலுமிச்சைப்பழம் எடுத்து ஊற்ற போகிறோம். நல்லா ஊற்றியாச்சு. இப்போ 1/2 எலுமிச்சைப்பழம் ஊற்றினதுக்கப்புறம் தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா இதை வந்து கொதிக்க வச்சிடணும், மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை முன்னாடியே கழுவி வைக்கக்கூடாது, அது நம்ம கொதித்த உடனே தான் கழுவணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து அரிசியை சுத்தம் பண்ணி நம்ம அதை வந்து அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த சோத்துக்கு வந்து நம்ம வந்து கறியானோ இல்லை பருப்பு கத்திரிக்காய் அந்த மாதிரி வச்சிருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இருக்க வந்து மாட்டுக்கறி தான் வச்சுருக்கேன், மட்டன் கிரேவி தான் வச்சுருக்கேன். பாருங்கள் இப்போ நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அதுக்கு நான் வந்து நம்ம மாதிரி ஆன மாதிரி வச்சுருக்கேன். என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.